हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इनकी नम्म वीडियो मुट्टकोलंबु एप्पडी सेरनु पाकलाम कोलंबुक्कु तेवैयान पोरुल रेंडु वेंगायम रेंडु पच्चै मिळगाय रेंडु तक्काळि पोडिया नरुक्कि एडुत्तु वच्चिरुक्केन रेंडु मुट्टै तेवैयान मिळगायत्तूळ पैनल रेंडु स्पून एण्णै विडुरेन தாளிக்க கடுகு சேக்கறோம் இஞ்சி பூண்டு சோம்பை எப்பவும் வீட்ல அரைச்சு வச்சிருப்பேன் அதல இருந்து ஒரு ஸ்பூனை இதல சேக்கறேன் இப்போ பச்சை மிளகாய் சேக்கறேன் கூடவே நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேக்க போறோம் இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கன உடனே தக்காளியை சேர்த்துறோம் இப்ப நல்லா வதங்கிருச்சு இதல தக்காளியை சேக்கறேன் இப்ப தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதல 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுறோம் வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளியோட நம்ம புளி கரைசலையும் சேக்கறோம் இத நம்ம சேக்காம விட்டுட்டோம்னா தக்காளி தொக்கு மாதிரி ஆயிடும் குழம்பு மாதிரி டேஸ்ட் கொடுக்கிறதுக்காக தான் நான் புளி கரைசல சேக்கறேன் கூடவே 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க நான் 1 டம்ளர் தண்ணி இதல ஆட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விடுங்க இப்ப தேவையான அளவு இதல கல்ல உப்பு சேக்கறேன் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு இதல நம்ம முட்டையை உடைச்சு ஊத்த போறோம் ரெண்டு முட்டையை உடைச்சு ஊத்திட்டோம் 5 மினிட்ஸ் நல்லா குழம்பு கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒன் சைடு முட்டையை இந்த மாதிரி நல்லா திருப்பி விடுங்க பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டா போதும் ரெண்டு சைடும் நல்லா வெந்துரும் இப்போ முட்டை குழம்பு ரெடி சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இது பிடிக்கும் இது ஹெல்தியான ஃபுட் நீங்கள் லஞ்சுக்கோ டின்னருக்கோ எப்போ வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்